வந்தனம், நமஸ்காரம். எல்லாரும் எப்படி இருக்கு? சேஃபா இருக்கோம். நம்ம இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா, எல்லாத்துலயும் பண்ற ரெசிபி தான். நம்ம அதுல எப்படி இருக்குன்னு பார்க்க வேண்டாமா? இட்லி, இட்லிக்கு பேட்டர். இட்லி அதாவது எப்படி அரைக்கிறது எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் நம்பாக்கு இட்லியை எப்படி நான் எப்படி எந்த அளவுக்கு நான் வந்து அரிசி உளுந்து போடுறேன், எல்லாரும் ஒரே மாதிரி தான் போடுவோம். பட் உளுந்து இட்லிக்கு வந்து உளுந்து வந்து நல்லா ஊறணும், ஒரு 2 hours அது உளுந்து ஊறணும். ஸோ அதனால நான் இப்போ வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதில் வந்து 4 டம்ளர், இந்த இதில் 4 டம்ளர் போட்டுக்கிறேன். இட்லி ரைஸ், சேலம் ரைஸ் அப்படின்னு கிடைக்கும். 2, 3, 4 டம்ளர் அரிசி போட்டுருக்கோம். 4 டம்ளர் அரிசி போட்டுருக்கோம். இது 1 டம்ளர் உளுந்து நல்லா இருக்கணும். நான் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கேன், 1.5 ஒன்று கொஞ்சம் கூட போட்டுக்கேன். இதுல கொஞ்சமா வெந்தயம் 1 ஸ்பூன், அதாவது இந்த ஸ்பூன் அளவில் ஒரு 2 ஸ்பூன் போட்டுருக்கேன். குட்டி ஸ்பூன் இது, இதில் 2 இது போட்டுருக்கேன். இது வந்து வெந்நீரில் ஊற வச்சுருக்கேன். இப்போ நம்ம இந்த அரிசியும் உளுந்தையும் நல்லா கலைஞ்சி நல்லா அலம்பிட்டும் நம்ம வந்து இப்போ ஊற போடலாம். இதை நல்லா அலம்பி கலைஞ்சி அரிசியை ஊற போட்டாச்சு, உளுந்து ஊற போட்டாச்சு. உளுந்து கண்டிப்பாக 2 hours அது ஊறணும், அப்போ தான் நல்லா இருக்கும் இட்லி, சாஃப்டாக வரும். இது வெந்தயம் நான் உங்களுக்கு காமிச்ச அளவு 2 குட்டி டீஸ்பூன், அதில் 2 வெந்தயம் போட்டிருக்கேன். இது நல்லா 2 hours ஊறட்டும். ஹலோ கைஸ், உளுந்து 2 மணி நேரம் ஊறி எடுத்தோம். நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு வெந்தயத்தை போட்டுக்கிறேன். அது ஒரு நிமிஷம் அரையட்டும். நல்லா பேசிக்லேருந்து காமிக்காதீங்க, இது யாருக்கெல்லாம் புதுசாக கல்யாணம் ஆகிற குழந்தைகளுக்கு யாருக்கெல்லாம் தெரியாதோ அவளுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். புதுசாக கல்யாணம் ஆனவாலாம் எப்படி என்னன்னு யோசிப்பா இல்லையா? இப்போ நல்லா இதாக எடுத்து இப்போ நம்ம உளுந்து போட்டுக்கலாம். இதில் என்ன ஒரு இதுன்னா, நான் எப்போ ரொம்ப வருஷமாக பண்ணிட்டு இருக்கேன், ஒரு சீக்ரெட் ஆனால் ரொம்ப நல்லா வருது. உளுந்து அரைக்கும் போது நான் ஒரு புக்கில் படித்தேன், கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றினா நல்லா இருக்கு அப்படின்னு. நான் எப்பயுமே ஊற்றுறேன் அந்த இதை, நான் இப்போ கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். உளுந்து ரொம்ப நைஸாக அரைஞ்சு கொடுத்தோம். இப்போ அதை எடுத்துடலாம். அரங்கம் இப்போ அடுத்தது அரிசியை போடலாம். அரிசி வந்து நான் ரொம்ப கொஞ்சம் குறைனையாக தான் இது பண்ணுவேன், காமிக்கிறேன் உங்களுக்கு. நான் ரொம்ப நைஸாக பண்ண மாட்டேன், காமிக்கிறேன். ஆயிடுத்து, நான் வந்து இதுலேயே உப்பு போட்டு போறேன். பாருங்க இப்படி இந்த நர நர நரன்னு இருக்கணும். இப்படிதான் இவ்வளோ இந்த பதத்துக்கு தான் நான் எடுத்துருவேன். ஏன்னா இட்லி எனக்கு கொஞ்சம் நர நரன் இருந்தால் தான் ரொம்ப சாஃப்டாக அரைக்க மாட்டேன் நான். இந்த பாருங்க போதும், இந்த பதம் கரெக்டாக இருக்கும். பாருங்க அந்த உளுந்தோட போட்டுற வேண்டியதுதான். ஸோ நம்ம வந்து இன்னைக்கு மாவு அரைச்சாச்சு. நாளைக்கு காத்தால இட்லி வாக்கும் போது உங்களுக்கு நான் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஜோரா இருக்கும், நாளைக்கு இட்லி வாக்கு காமிக்கிறேன். இப்ப நேற்று அரைச்சி வச்சோம் இட்லி மாவு, பாருங்க நல்லா இருக்கு. இப்ப இட்லி வாக்கலாம். இப்ப நம்ம வந்து இட்லி தட்டுல எண்ணெய் ஊற்றிக்கணும். நான் வந்து குக்கிங் ஆயில் தான் ஊற்றிப்பேன். இதை வந்து நல்லா அந்த தட்டில் அடியில் தொடச்சு விட்டுலாம். இட்லி தட்டில் இப்படி ஊற்றிக்கலாம். நான் காமிக்கிறேன், வருவோம். வச்சாச்சு. என்னடா இதெல்லாம் சொல்கிறான்னு நினைக்காதீங்க. இது கல்யாணம் ஆன குழந்தைகளுக்கு எப்படிங்கிற மாதிரி நான் ஒரு அடுத்த ஜென்ரேஷன் குழந்தைகளுக்கு சொல்கிறேன். இப்போ இது இட்லி இங்கே வச்சுருக்கோம். இப்போ இந்த ஓட்டை இது 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 மேலே வச்சோன்னா எல்லா இதுவும் கரெக்டாக வேகும். ஸோ அதனால் இது ஒரு டிப்ஸ், தெரியாதவா தெரிஞ்சுக்கலாம். நான் இப்படி தான் பண்ணுவேன். இப்போ இது நல்லா மூடி வச்சு ஒரு 10-15 மினிட்ஸ் பாருங்க. சூப்பரான சாஃப்டான இட்லி ரெடி.
லைட்டா கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கோங்க மேல ஒரு 5 मिनट्स கொஞ்சம் ஆறட்டும் அது அப்படியே எடுத்தேன்னா அடியில எல்லாம் ஒட்டின்றோம் அப்படி எடுத்தா அழகா வரணும் அதனால அது ஒரு 2 मिनट्स வந்து அந்த ஆறனத்துக்கு விட்டுறலாம் பாருங்க நம்ம இட்லி புஃப்னு குண்டா இருக்காது நம்ம இட்லி எப்பயுமே இப்படி தான் இருக்கும் பட் ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும் கண்டிப்பா நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க இன்னைக்கு வந்து முளகாய் பொடியோட உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க நம்ம சாஃப்ட்டா இருக்கு பாருங்க யோ சாரி பாருங்க इडली உங்களுக்கு மொளாப்படியும் ஒரு எபிசோட்ல உங்களுக்கு போற ஒரு வீடியோல கண்டிப்பா ரொம்ப நல்லா இருக்கு இப்போ பாருங்க இப்படி தோச்சு ஊர்க்கெல்லாம் எங்க போறேனா கார்ல மொளாப்படி இட்லி பண்ணி தோச்சு எடுத்து போறேன்னு வெச்சுக்கோங்க அதோட ருசியே ருசி அதனால எல்லாரும் இந்த இட்லி பேட்டர் ட்ரை பண்ணி பாருங்க இதே அளவுக்கு ரொம்ப நல்லா இருக்கு நீங்களும் இந்த வீடியோ வந்து ஃபர்ஸ்ட் பார்க்கறீங்களா फर्स्ट सब्सक्राइब पनी करो लाइक पनी करो शेयर पनी करो नम्बर भोजन चैनल को लाइक शेयर सब्सक्राइब एंड क्लिक द बेल आइकॉन देन ओनली द नोटिफिकेशन विल कम टू यू थैंक यू गाइस थैंक यू अगले सीक्रेट वीडियो ला पाकलाम नम्बर